பசி கொண்ட நேரம் பிரியாணி வாசம். சிக்கன் பிரியாணி பண்ண போறோம், அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்து நீங்களும் எங்களை மாதிரியும் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து இந்த குக்கர் கலரை பற்றி கேட்காதீங்க, ஏன்னா இதுக்கும் டிஷ்வாஷர் தான் காரணம். ஸோ குக்கரில் என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, சி ஏன் வாய் குளருது, அது வந்து ஒன்றும் இல்லை பசியில். ஸோ எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வெங்காயத்தை வந்து போட்டிருக்கோம். எத்தனை வெங்காயம் அப்படின்னா ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கோம் நினைக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். நல்லானா இது நல்லா கொஞ்சம் கருகிற அளவுக்கு போனால் கூட நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு ஆனால் தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும். இதில் மசால் போட்டு பிரியாணியில் ஃப்ளேவர் வரும். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது சைடில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வைக்கவும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டிருக்கு, தக்காளி வெட்டி வச்சுருக்கு. இது வந்து சிக்கன், ஒரு ஹோல் சிக்கன். கொரோனா பீதியிலையும் நாங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். போய் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் மட்டும் போட்டு அதை மேரினேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கடைசி போகிறதுக்காக, இது எங்கள் வீட்டில் முளைச்ச புதினா வீட்டுக்கு பின்னாடி, அதுதான் இது. அது இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. நான் வந்து மசாலா வந்து நிறைய பேர் இந்த பிரியாணி மசாலா பிரியாணி சரக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஏலக்காய் சோம்பு பட்டை அதெல்லாம் போடுவாங்க. அது வந்து சாப்பிடும்போது பல்ல நமக்கு தட்டுப்பட்டால் அது சரி வராது. அதனால் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிவோம். அரைச்சிட்டோம்னா அது வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன மசாலா என்னென்ன ஐட்டங்கள் போட்டிருக்கோம் அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். படா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. கார்லிக்கு, கார்லிக்னா ட்ரை பண்ணுங்க ஒன்று நான். கார்லிக்னா வெள்ளை பூண்டு, அது பூண்டு. வேற இஞ்சி, அன்னாசி பூ, இலை இருக்கிறது பேர் பேலி. அப்புறம் பல் குத்துறது ஒன்று கூட, இந்த இது வந்து பெப்பரு, பெப்பரு. இது வந்து இது பேர் என்ன எனக்கே வந்துச்சு, இது வந்து கிராம்புன்னு நினைக்கிறேன், கிராம்பு. அது பல் வலிச்சாலாம் அதை சாப்பிடுவாங்க. அப்புறம் இது இது ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஐட்டம் தான், இதுவும் பிரியாணி சரக்குல ஒரு ஐட்டம். உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா மாதிரி அரைச்சிருவோம். அதனால் இது வந்து நம்ம அடுத்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இங்கே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இது வந்து பாயில்ட் எக் வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்து இந்த பிரியாணி கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். லைட்டாக ஹாஃபாக கட் பண்ணி அந்த சைடில் வச்சா நல்லா பியூட்டிஃபுல் லுக்காக இருக்கும். அதனால் இதையும் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சாப்பிடுவோம் மட்டும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட நீங்கள் என்னடா சாப்பாடுன்னு கேட்டாங்க, பிரியாணி அப்படின்னு. ஏடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போய் பிரியாணி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு இங்கே வீட்டுலேயே இருக்கிறதுனால வெள்ளி சனிங்க எல்லாம் வித்தியாசம்லாம் தெரியல. அதனால் என்னைக்கு எது வைக்கணுமோ அச்சு வாட்டி தான். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ அடுப்பு கொஞ்சம் என்ன குக்கிட்டுருக்கலாம். நல்லா ஒட்டாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. நேரம் கிண்டணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இது பாயில் ஆகிட்டுருக்குது தெரியல, நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படி கிண்டலாம். அரைச்சிட்டோம், இப்ப தொடர்ந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா மையா அரைக்கணும், லைட்டா தண்ணி ஊத்திட்டு அரைங்க. நல்லா வாசனம் வருது. சிக்கனை போட்டுடலாம், எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான். ஸோ ஒன்றா சேர்ந்து வேகத்துன்ட்டு உள்ளே போட்டுடலாம். போடலாமா இப்போ சிக்கனை? சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் குளிச்சு போய் இருக்கு.
Biryani itu ஒரு healthy item. Ya seperti na, ada protein juga, chicken pula. Ada tambah ada lagi, nariya masala pula, nariya masala item mana pula. Orang orang healthy, kram berarti na, orang palek nala deh. Abdi insulite orang orang nala sih. Anala deh niye, ini nala sahplah. Beli kerama pakanan asyik ada deh. Ini nala sahplah. Ini podo kibit keluar kerja maina, anda healthy ya sahplah. Abdi insulite kaya. Noy itu bersakti ini lagi nariya orang. Seria. இதெல்லாம் வந்து நான் டாக்டர் இல்ல எங்கேயும் என்ன கோட் பண்ண கூடாது டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன் இது வந்து சொன்ன கருத்து தான் இத நீங்க ஃபாலோ பண்ணி ஊத்திட்டேன் தண்ணி ஊத்திட்டு இப்ப நான் உப்பு மட்டும் போட்டுட்டு கிண்டி நம்ம குக்கர் மூடி வச்சிரலாம் காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்றதை இந்த டைட்டல தான் செக் பண்ணிக்கோங்க ஏனா அதுக்கு அப்புறம் வந்து சேக்கறதுல கஷ்டம் காரம் உங்களுக்கு தேவைனா அந்த மாதிரி பச்சை மிளகாய் ஏதோ போட்டுக்கோங்க இப்போ இத வந்து எல்லாம் ஊத்த தண்ணி உப்பு எல்லாம் போட்டாச்சு காரம் எங்களுக்கு ஓகே இருக்கு நான் குழந்தைங்க இருக்கனால காரம் கம்மியா தான் போடுவோம் இப்போ இது மூடி வச்சிட்டு ஒரே ஒரு ஒரு விசில் வச்சிட்டு அதாவது மீடியம்ல ஒரு விசில் வச்சிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலயே வச்சி அந்த விசில் ஃபுல்லா போற வரைக்கும் அடுப்புலயே வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க டாய் பாத்தீங்கனா பிரியாணி ரெடி ஆயிருச்சு பக்கவே ஆசையா இருக்கு நீங்க வந்து கிண்டறேன் பேர் வலின்னு நீங்க பாட்டுக்கு கிண்டிர கூடாது என்னடா அது சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனும் சொல்றேன் இல்லனா அது குழஞ்சிரும் சோ அதனால கொஞ்சம் மெதுவா அப்படி மட்டும் பாத்தீங்கனா சரியா ஓகே இப்போ இந்த ஜட்ஜஸ்லாம் ரெடி ஆகாங்க இவங்களுக்குலாம் டேஸ்ட்க்கு கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வெச்சுப்றேன் சோ வெறும் குக்கா திங்கறவங்க எல்லாம் பாத்துங்க டேய் இந்தாடா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஓகேவா இந்த சுடுதே என்ன எனக்கு ஒண்ணு முட்டை
Biryani சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடு இதங்க போய் தர தர இது சாப்பிடு ஃபர்ஸ்ட் ஹே இது சாப்பிடு முதல்ல பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு சரி சாப்பிடலாமா சரி போங்க நான் சாப்பிடுறேன் Oke, lalu kata sulitnya. Bye-bye. Bye-bye. Nah, ini yang sama bro. Ini artinya apa kalau mau. Pian. Sampai apa. Pian.